இன்றைக்குள்ள தேவ செய்திக்குரிய தலைப்பு என் நாவு. கடந்த வாரத்தில் ஏழு நாவின் பாவங்கள் என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். ஏழு நாவின் பாவங்கள். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு என் நாவு. சங்கீதம் 35:28 இவ்விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 35:28, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டிருக்கும். என் நாவு என்ற சொற்றொடரை நான் பார்க்கிறேன். துன்மார்க்கனுடைய நாவு, பொய் சொல்லுகிற நாவு, இச்சகம் பேசுகிற நாவு, வீண் வார்த்தைகளை பேசுகிற நாவு, பெருமை பேசுகிற நாவு, புறம் கூறுகிற நாவு என்றெல்லாம் நாம் பார்த்தோம். நாவினாலே நாம் பாவம் செய்யக்கூடாது என்று அறிந்து கொண்டோ ஏன் நாவு எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்த தாவீது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் உண்டு, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனால் அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் தன்னுடைய நாவை பற்றி சொல்லுகிறான். இந்த என் நாவு என்ற சொற்றொடர், மை டங் என்ற சொற்றொடர், ஆங்கில வேதாகமத்திலே 20 இடங்களிலே வருகிறது. என் நாவு, என் நாவு என்ற சொற்றொடர் 20 இடங்களிலே நேரடியாக வருகிறது. அந்த 20 இடங்களிலே பிரியமானவர்களே, 5 முறை யோபு புத்தகத்திலும் 11 முறை சங்கீதத்திலையும் வருகிறது. 20 தடவையில் 11 தடவை சங்கீதத்தில் மட்டுமே வருகிறது. சங்கீதக்காரன், நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் ஒரு பெரிய தீர்க்க தரிசி, மேசியாவை பற்றிய அதிகமான தீர்க்க தரிசனங்களை சொன்னவன் சங்கீதக்காரன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை அப்படியே வர்ணித்தது சங்கீதக்காரன். பெரிய தீர்க்க தரிசி. இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் மறிக்கும்போது அவர் கோட் பண்ண ஒரே வேத பகுதி 22 சங்கீதம் மட்டும்தான். அப்போ சங்கீதக்காரனுடைய நாவு ஒரு விசேஷித்த நாவு. இப்போ என்னுடைய நாவு எப்படி இருக்கும், எப்படி இருக்குது என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதக்காரன் சொல்லியிருப்பான் என்றால், அதிலிருந்து நம்முடைய நாவை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம். இப்போ வாசித்த 1வது வசனம் திறவுகோல் வசனம் 35:28 சங்கீதங்களை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு பார்க்கிறோம். சங்கீதம் 35:28 வாசியுங்கள். என் நாவு உமது நீதியை சொல்லிக்கொண்டிருக்கும். என்னுடைய நாவு உமது நீதியை சொல்லிக்கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை சங்கீதம் 51:14 வாசிக்கிறோம். சங்கீதம் 51:14, என் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு, அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும், கம்பீரமாய் பாடும், என் உம்முடைய நீதியை சொல்லிக் கொண்டிருக்கும், உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். சங்கீதம் 71:24 இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 71:24, எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சையை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். என் நாவு உம்முடைய நீதியை கொண்டாடும். என் நாவு உம்முடைய நீதியை சொல்லிக் கொண்டிருக்கும். என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கொண்டாடும். என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார்.
இப்போ தேவனுடைய நீதியை கொண்டாடுவது, தேவனுடைய நீதியை கம்பீரமாய் பாடுவது என்றால் தேவ நீதி என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தத்துவ ரீதியாக அந்த சொல்லை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவ நீதி என்பது ஒரு சன்மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ள ஒன்று அல்ல. அதற்குள்ளாக சன்மார்க்கம் இருக்கலாம், அதற்குள்ளாக ஒரு பரிசுத்தம் இருக்கலாம், ஆனால் தேவ நீதி என்பது சன்மார்க்கத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை முறை அல்ல. அப்படியானால் தேவ நீதி என்றால் என்ன? எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி, அது நல்லதா கெட்டதா என்பதை விட வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. டேக்கிங் எ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு பேர் தான் தேவ நீதி. இதற்கு முன்பாகவும் நான் விளக்கியிருக்கிறேன் இந்த செய்தியிலையும், நான் அதை சற்று சுட்டி காட்டி வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். இந்த தேவ நீதி என்பதை விளங்கிக் கொள்வதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. 75 வயதாக இருக்கும்போது ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து பதாமராம் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருகிறான். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அதாவது உனக்கு பிள்ளை குட்டிகளை தருவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். நம்பி வருகிறான். அவனுக்கு 75 வயது, அவனுடைய மனைவிக்கு 65 வயது. அப்போது அவர்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. அவருடைய அண்ணன் மகன் லோத்து அவன் வரான், அவர் பிள்ளை மாதிரி வரான். கொஞ்ச காலத்தில் லோத்துவும் அவர்களை விட்டு பிரிந்து போய் விடுகிறார். அண்ணன் மகன் லோத்துவும் அவரை விட்டு பிரிந்து போய் விடுகிறார். திரும்ப ஒரு தனிமை. வயதாகிறது, 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன, பிள்ளைக்குட்டி பிறக்கலை. இப்போ ஒரு முறை ஆண்டவர் அவனை சந்தித்து உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு பிள்ளையே இல்லை. அப்போ அவனுடைய வீட்டில் உள்ள ஒரு செயலாளர் எலேசா, வீட்டு நிர்வாகி, ஒரு மேனேஜர் மாதிரி, இவன் யோசிக்கிறான், என்னுடைய காலத்துக்கு பிறகு என்னுடைய காரியங்களை என்னுடைய மேனேஜர் எலேசார் பார்த்துக்கொள்வார், நிர்வகித்துக் கொள்வார்னு சொல்லி கர்த்தரே சொல்கிறான், எலேசார் பார்த்து கொள்ளட்டும், எனக்கு பிள்ளைக்குட்டி இல்லை. இப்போ சொத்து சகம், ஆடு மாடு, ஒட்டகம், வேலைக்காரர், வேலைக்காரிகள்லாம் இருக்கிறாங்க, பார்க்குறக்கு ஆள் வேணும், இந்த மேனேஜர் பார்த்துக்கொள்வார், இளைய சார் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறான். காலம் கடந்து போகிறது. சாராளுக்கு இப்போ ஒரு பெரிய வருத்தம், எல்லாம் எப்படி இளையசார்கிட்ட விடுறது. அந்த நாட்களில் அடிமை என்பவர்கள் முதலாளிக்கு சொந்தமாக, எஜமான்களுக்கு சொந்தமான சொத்து, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. அடிமைக்கு பிறக்கிற குழந்தைகள் அந்த அடிமைக்கு சொந்தமானவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு மாடு குட்டி போட்டால் அந்த குட்டி மாட்டுக்கு சொந்தம் இல்லை, அந்த மாட்டு உரிமையாளருக்கு தான் இன்றைக்கும் சொந்தம். மாடு போடுகிற குட்டி, ஒருவேளை உங்கள் வீட்டில் வளர்க்குற கோழி முட்டை போட்டால் அந்த முட்டை உங்களுக்குரியது தான். அந்த முட்டை கொஞ்சம் குஞ்சு பொறிக்குமானால் அந்த குஞ்சு உங்களுக்குரியது தான். அதே போல் ஒரு அடிமைக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தை அந்த சொந்தக்காரர்களுக்குரியது என்பது அன்றைக்குள்ள ஒரு பழக்க வழக்கம். பிரியமானவர்களே, அதனால் இந்த ஆகார் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதே கூட டெஸ்ட் டியூப் பேபிலாம் சொல்கிறாங்க, அவங்களை கருத்தரித்து பிள்ளை பிறக்க வழி இல்லை, இன்னொருடைய கற்பப்பையை பயன்படுத்தி என் குழந்தை இன்னொருத்தருடைய கற்பப்பையில் வளர்ந்துட்டு வரட்டும், என் குழந்தை தானே என்று நினைக்கிறது போல் அடிமைக்கு பிறக்கிற குழந்தை என் குழந்தை தானே, ஒரு அடிமைக்காவது ஒரு குழந்தை பிறக்கட்டும் என்று சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். இப்போ இஸ்மவேல் பிறக்கிறான். இப்போ அவங்க மனதில் ஒரு ஒரு எண்ணம், எப்படியோ நமக்கு ஒரு வாரிசு இருக்கிறது, இஸ்மவேல் பார்த்து கொள்வான் என்று நம்புகிறார். இன்னொரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் வந்து திரும்ப சொல்கிறார், உனக்கு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக சொல்கிறார், சாராள் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னது இளையசார் மூலமாக அல்ல, உன் சந்ததியை பெருக பண்ணுகிறது உன் வீட்டில் இருந்த அடிமைக்கு பிறந்த பிள்ளையின் மூலமாக அல்ல, உனக்கு சாராள் மூலமாக ஒரு வாரிசு தருவேன் என்று சொல்லுகிறார். இதை ஆபிரகாமாலே நம்ப முடியவில்லை. ஆபிரகாம் நகைத்தான்.
சில பிரசங்கி மாதிரிலாம் சாரால் நகைத்தால் சாரால் நகைத்தார் என்று சொல்வார். சிலருக்கு எப்போதுமே பெண்களை சாடுவதுதான் பிரசங்கம் என்று கூட நினைப்பார்கள். வேதத்தில் சாரால் நகைத்தார் என்றால் சாரால் நகைப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் நகைத்தான். சிலர் ரொம்ப வசதியாக அதை மறைத்து விடுவார்கள். ஆபிரகாம் தான் முதல்ல நகைத்தவன் நல்லா நம்ப முடியல. நெடுகவே ஆபிரகாம் ஒரு பெரிய விசுவாசி என்று நாம் நம்ப வேண்டாம். 99 வயதில் ஆபிரகாமால் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. தேவனிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே இப்படிலாம் கேலி பண்ணாதீங்க. ஏனென்றால் ஏற்கனவே அவனுடைய மனைவி மலடி, இப்போ அவர்களுக்கு 90 வயதாகிறது. அவர்களுடைய ஸ்திரீகளுக்கான வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. ஏற்கனவே மலடி, ஸ்திரீகளுக்கான வழிபாடும் நின்று போயிற்று. ஒருவேளை 85 வயதில் இவனுக்கு ஆகார் மூலமாக பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வலிமை இருந்தது. இன்றைக்கு அந்த வலிமை, அந்த ஆண்மை, அந்த பலன் மூப்பின் நிமித்தமாக ஆபிரகாமுக்கும் இல்லாமல் போய்விட்டு, சாரால் மலடி, ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிட்டு, மூப்பின் நிமித்தமாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு ஆண்மை வலிமை இன்றைக்கு ஆபிரகாமுக்கும் இல்லாமல் போய்விட்டு, என் சரீரம் செத்தது என்று சொல்லுகிறான், ஆண்மை இழந்து விட்டான். இப்போது சாரால் மூலமாக தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அதனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஐயா இஸ்மவேல் பிழைப்பானாக, அந்த பிள்ளை நல்லா இருந்தால் போதும், அவன் ஏதாவது வியாதி வியாதி வந்து செத்து போயிடக்கூடாது, அவனுக்கு தீர்க்க ஆயுசை தாரும் என்று கேட்கிறான். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஒரு ஸ்டாண்ட், உனக்கு சாரால் மூலமாக ஒரு குழந்தை கொடுப்பேன். ஆபிரகாமுடைய ஒரு ஸ்டாண்ட், இஸ்மவேல் பிழைப்பானாக, 99 வயதில் தேவன் சொல்லுகிறது ஆபிரகாமாலே விசுவாசிக்க முடியவில்லை, இஸ்மவேல் பிழைப்பானாக என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டு பேருடைய ஸ்டாண்டும் வெவ்விதமாக இருக்கிறது. இப்போ ஆபிரகாமால் தேவன் நம்ப முடியலை, இஸ்மவேல் பிழைப்பானாக என்று சொல்லுகிறார். இப்போ என்ன நடந்தது என்று தெரியலை. திடீர்னு ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்து நம்ப ஆரம்பிக்கிறான். ஆமாம், எனக்கு சாரால் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும், எனக்கு சாரால் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும். இப்போ ஆபிரகாமுடைய ஸ்டாண்டும் நிலைப்பாடும் தேவனுடைய நிலைப்பாடும் ஒன்றாக வருகிறது. வேதம் சொல்லுகிறது தேவன் அதை ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். உங்களுக்கு புரியுதா? இதுதான் தேவ நீதி. ஆண்டவர் எது சரிங்கிறாரோ அது எனக்கு சரி, ஆண்டவர் என்ன நடக்குங்கிறது நடக்கட்டும், எனக்கு நம்புறதற்கு ஏதும் இல்லை. அப்படி அவன் விசுவாசத்தினாலே வல்லவனானான் என்றார். விசுவாசிப்பதிலே வல்லவன் என்ற பொருள் அல்ல, அப்படி விசுவாசித்ததினாலே ஒரு பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய ஆண்மை அவனுக்கு வந்தது. ஒரு பிள்ளை பெற்றெடுக்க அவளுடைய கற்பப்பை பலன் கொண்டது. அதான் மிரக்கல். ஈசாக்கு மிரக்கல் அல்ல, மிரக்கல். 100 ஆண்மை இழந்த அவனுக்கு ஆண்மை வந்தது. 90 மலடியாயிருந்து கற்பப்பை செத்து போன அவளுக்கு கற்பப்பை உயிர் கொண்டது. அதான் அங்கே மிரக்கல். உற்பத்தி கால திட்டத்தில் நார்மலாக ஈசாக்கு பிறக்கிறான். 90 ஈசாக்குக்கு அவள் பால் கொடுக்கிறாள், அது மிராக்கள். அப்போ அவளுடைய உள்ளான உறுப்புகள் அங்கே பலன் கொள்ளுகிறது, அவளுக்கு பால் சுரக்கிறது, மிராக்கள் நடந்திருக்கு. 90 புட்டிப்பாலில் ஈசாக்கு வளரலை, மிராக்கள் வந்து ஈசாக்கு அல்ல, மிராக்கள் ஆபிரகாமுடைய சரீரத்தில், மிரக்கள் ரெபேக்காவுடைய சரீரத்தில். பிரியமானவர்களே, அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ நீதி நீதி என்று சொல்லுகிறது எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு நான் சரி என்று எடுப்பது தேவ நீதி. நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் வரும். எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் கர்த்தருக்கு சர்வ் பண்ணணும், அவரை சேவிக்கணும், எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஒரு சிலர் வேறு வேலைகளை, பணிகளை, உத்தியோகங்களை ராஜினாமா செய்துவிட்டு
பனி விளக்கு பெற்று கர்த்தரோடு இருந்து முழு நேரமும் கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்ய வருகிறோம். அவங்க வாழ்க்கை ஆதாரம் எல்லாம் கர்த்தர்கிட்டருந்து வரணும். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் என்பதல்ல, அவரை சார்ந்த முழு நேர ஊழியத்துக்கு வருது என்னை கொடுத்த தேவ சித்தம். உலக வேலையிலெல்லாம் இவ்வளோ வருமானம் வராது, ஊழியத்துக்கு போயிட்டால் நல்ல வருமானம் வருது என்று ஊழியத்துக்கு வருவதல்ல. தேவன் என்னை அழை, இது என்னை குறித்த தேவனுடைய ஸ்டாண்ட். சரி, முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு, வேலையை பணி விளக்கு பெற்றாச்சு, இப்போ நான் மிஷினரியாக போகணுமா, பாஸ்டராக இருக்கணுமா, இல்லை எவாஞ்சலிஸ்டாக போகலாமா? பாஸ்டர்னா ஒரே சபை, ஒரே கூட்டம், ஒரே முகம், வார வாரம் அவங்களை புது புது பிரசங்கம் சொல்லணும், எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் நம்மளை தெரியும். நம்ம ரெண்டு கண்ணை வச்சு பார்த்தா அவங்க ஆயிரம் கண்ணை வச்சு நம்மளை பார்க்குறாங்க. ஒரு கதையை ரெண்டாவது தடவை சொன்னால் கூட பாஸ்டர் இது அன்னைக்கு சொன்னீங்களேன்னு சொல்லிடுறாங்க. புது கதை கண்டுபிடிக்கணும். நம்ம மனைவி பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் எல்லாம் தெரியும். எவாஞ்சலிஸ்டாக போயிட்டால் பிரச்சனையே இல்லை. வார வாரம் புது புது சபை. இப்போ நான் யார் ஆகணும், மிஷினரியா, இல்லை இப்படி ஒரு தீர்க்கதரிசன ஊழியமா, இல்லை பாஸ்டர் ஆகிட்டா நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும், மிஷினரியாக போய் எங்கேயா மாட்டிக்கக்கூடாது, நமக்கு ரெகுலர் இன்கம் இருக்கும், இதில் பேர் டைத்து கொடுப்பாங்க, நமக்கு வாடகைக்கிட்ட பிளான் பண்ணிக்கலாம், இதில் ஒரு லாபம் இருக்குது, என்ன செய்யலாம்? நான் ஊழியம்தான் செய்கிறேன், முழு நேரம் ஊழியம் செய்கிறேன், ஆனால் நான் செய்வதிலே தேவ நீதி இருக்கிறதா? மிஷினரியாக ஆக வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட ஒருவன் பாஸ்டரானாலோ, பாஸ்டராக வேண்டும் என்று குறிக்கப்பட்ட ஒருவன் சுவிசேஷகனாக சுற்றினாலோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஊழியம் என்று வந்ததினாலே தேவ நீதி நிறைவேறுகிறது என்று சொல்ல முடியாது. என்னை குறித்து தேவன் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அது என்னிலே நிறைவேறணும். அதான் தேவ நீதி. அப்போ அந்த தேவ நீதி என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் வாயில் தேவ நீதியை கொண்டாடுவேன், தேவ நீதியை குறித்து சொல்லிக்கொண்டிருப்பேன், தேவ நீதியை குறித்து கம்பீரித்து பாடுவேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அது திருமணமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எது ஆண்டவர் பிள்ளை காரியமாக இருக்கட்டும், எது ஆண்டவருக்கு சரியோ அது எனக்கு சரி என்று சொல்லுகிற ஒரு கொண்டாட்டம். பிரியமானவர்கள், அதில் சன்மார்க்க ஜீவியம் இருக்கிறதா என்றால், நீதி செய்கிறேன், இன்னும் நீதி செய்யக்கணும். நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒரு தேவ நீதி சரி வந்துடுறேன். நான் பாஸ்டராக இருக்கிற தேவ நீதி பாஸ்டராக இருக்கிறேன். நான் இப்படி ஒரு சபை ஆரம்பிப்பது தேவ நீதி ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல சபை ஆரம்பிப்பது தேவ நீதி செய்கிறேன். அந்த சபையில் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ண வேண்டும் என்பது தேவ நீதி நான் பிரசங்கம் பண்ணுறேன். இது யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பதை பற்றி அல்ல. ஒருவர்கள் இப்படிலாம் பேசுனா சிலர் அஃபண்ட் ஆகிடுவாங்களே, நமக்கு தசம பாகம் காணிக்க கொடுக்குறவங்க நின்றுவாங்களே, இது குறித்து பேசினா அவங்க கொஞ்சம் மனத்தாங்கள் அடைவாங்களே, சரி இதை பேசலாம், இதை பேச வேண்டாம், இதை பேசுனா இன்னும் காணிக்க வரும் என்றால், நான் பல கட்டங்களிலே தேவ நீதியை நிறைவேற்றினாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக தேவ நீதி நிறைவேறவில்லை. அதனால தான் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன். தேவ தீர்மானத்தின்படி நான் ஊழியத்துக்கு வந்தேன், தேவ தீர்மானத்தின்படி பாஸ்டரானேன், தேவ தீர்மானத்தின்படி இந்த இடத்துல சபையை ஆரம்பித்தேன். ஆனால் சபையில் செய்தி கொடுக்கும்போது இன்னாருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, இன்னார் மனத்தாங்கள் அடையக்கூடாது, இன்னார் நம்ம விட்டு போயிடக்கூடாது, இல்லை இன்றைக்கி பிரசங்கத்தில் இவங்களை சரட்டு மானியா அடிச்சு நொறுக்கிடுவோம் என்று நான் பேசுவேன் என்றால், அந்த கட்டத்தில் நான் தேவ நீதியை நிறைவேற்றாமல் போய்விடுகிறேன், சுய நீதியை நிறைவேற்றுகிறேன். அதனால் தான் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன் என்று இருக்கு. இதை குறித்து பேசுங்க, ஓயாமல் பேசுங்க, கொண்டாடுங்க. என் வாழ்க்கையில் தேவ நீதியை நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. அது குறித்தே பேசுங்க. ஏ தேவ நீதி, தென் ரைட் வித் காட், அதை நான் செய்கிறேன்.
சங்கீதம் 37:30. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். இது நியாயம். ஆங்கிலத்தில் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்று சொன்னால் ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு தீர்ப்பு. ஆனால் இங்கே ஜட்ஜ்மெண்ட் என்பது வெறுமையான தீர்ப்பு அல்ல. அநேக காரியங்களை நிதானிக்கிறோம், ஜட்ஜ் பண்ணுறோம். நல்ல வாகனம் ஓட்டுகிறவர்கள், இப்போ ரைட்டில் நான் திரும்பணும், ஏதோ ஒரு வாகனம் வருது, நான் ஜட்ஜ் பண்ணுறேன். என்ன ஜட்ஜ் பண்ணுறேன்? என்னை அறியாமலேயே அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கு. அவன் இவ்வளோ வேகத்தில் வர்றான், அவன் வருகிறதற்குள்ளாக நான் ரைட்டில் திரும்பிடலாம், இல்லை அவன் வர்ற வேகத்தில் என்னால் ரைட்டில் திரும்ப முடியாது, நம்ம இப்போ ஸ்லோ பண்ணிக்குவோம், அவன் க்ராஸ் பண்ண பிறகு திரும்புவோம், நான் ஜட்ஜ் பண்ணுறேன். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்னுடைய நிதானம் தவறாக இருக்குமானால், நான் ஜட்ஜ் பண்ணுவது நிதானிப்பது தவறாக இருக்குமானால் ஆக்சிடெண்ட் ஆகிவிடும். இல்லை பைத்தியக்காரன் போல் நான் பிரேக் போட்டு நின்று கொண்டிருக்க வேண்டும். சாதாரணமாக நான் ஒரு வலதுபுறம் திரும்புவதற்கே நான் ஜட்ஜ் பண்ணி ஆக வேண்டும். என் ஜட்ஜ்மெண்ட் சரியாக இருக்கும். திருமண காரியத்திலே ஒரு ஜட்ஜ்மெண்ட், நான் பெண் கொடுப்பதிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட். இங்கே வெறும் நியாயம் அநியாயம் என்றல்ல, ஜட்ஜ்மெண்ட் நிதானிப்பது, சரியாக சொல்லுவது, ரைட் திங். இந்த நியாயம் என்ற சொல் இன்னும் மூல மொழியிலே ஈக்குவிட்டி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை கூட நான் முன்பு விளக்கி இருக்கிறேன். ஈக்குவிட்டி என்பதே நியாயம் என்று சொல்லலாம். இப்போ என் கையில் ஒரு 20 ரூபாய் இருக்கிறது, 20,000 ரூபாய் இருக்கு. இந்த 20,000 ரூபாயை சமமாக தம்பி ஜேம்ஸுக்கு ஒரு 10,000, தம்பி செல்வத்துக்கு ஒரு 10,000 என்று கொடுத்தால் இரண்டு பேருக்கும் சமமாக கொடுத்த ஈக்குவல். ஆனால் இவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். இவர் 3 பங்கு வைத்திருக்கிறார், அவர் 2 பங்கு வைத்திருக்கிறார். ரெண்டு பேருக்கு நான் 10,000 10,000 கொடுத்தால் இவருக்கு அது அநியாயமாகிவிடும். இவர் 3 பங்கு வைத்திருக்கிறார், 2 பங்கு தான் வைத்திருக்கிறார். அப்போ ஈக்குவிட்டி என்று சொல்லும்போது அவங்களுடைய பங்கு விகிதாச்சார அடிப்படையில் இவருக்கு ஒரு 12,000 ரூபாய் கொடுக்கிறேன், அவருக்கு ஒரு 8,000 ரூபாய் கொடுக்கிறேன். 3 பங்கு வைத்திருந்த இவருக்கு 12,000 ரூபாய், 2 பங்கு வைத்திருந்த இவருக்கு 8,000 ரூபாய் கொடுக்கிறேன். யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நியாயத்தின்படி நான் செய்கிறேன். அதற்கு தான் மூல மொழியிலே ஈக்குவிட்டி என்று பெயர். இங்கே அந்த நியாயம் நிதானம் என்று சொல்வது யார் யாருக்கு என்ன சொல்லணுமோ, யார் யாருக்கு என்ன பேசணுமோ அது நியாயமாய் நிதானமாய் பேசுவது. உள்ள 3 பிள்ளைகள் இருக்கும், ஒரு பிள்ளை இப்படி திரும்பி பார்த்து கொஞ்சம் முறைச்சாலே அந்த பிள்ளை அமைதலாகிவிடும், அப்படி ஒரு பிள்ளை இருக்கும். 2வது பிள்ளை கொஞ்சம் கடினமாய் உரைக்கிற மாதிரி சொன்னால் தான் நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அமைதலாகும். 3வது பிள்ளை ஒரு அதட்டு அதட்டுனா தான் அது அமைதலாகும். 3 பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த முகத்தை திரும்பி பார்த்தாலே பயந்து அமைதலாகிற பிள்ளையை போய் நம்ம ரொம்ப அதட்டணும்னா அந்த பிள்ளை உடஞ்சே போய்டும். இந்த அதட்டுனா தான் கீழ்படுகிற பிள்ளையை நம்ம சும்மா அன்பாக அன்பாக திரும்பி பார்த்தா அது நம்ம தலைக்கு மேலே ஏறி விளையாண்டுரும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? எந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்? ஒரு நிதானம் இருக்கு இல்லையா? யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்? நிதானமாய் பேசுவது அதான் நியாயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மூல மொழியில் இந்த சொல்லுடைய விளக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்பீக்கிங் ரைட் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் பீயிங் ஆனரபுள் அண்ட் ஆனஸ்ட்.
உள்ளத்துல ஒரு கண்ணியத்தோடு இருக்கிறபடியினாலே, நேர்மையோடு இருக்கிறபடியினாலே சரியானதை பேசுவது. உள்ளத்தில் ஒரு கண்ணியம் இருக்கிறபடினாலே சரியானதை பேசுவது. மாய்மாலம் கிடையாது, யாருக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்றது, நியாயமாய் பேசுறது. நான் அடிக்கடியாய் பயன்படுத்துகிற ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பிள்ளைக்கு பல் புடுங்கி இருக்கிறார்கள், டாக்டர் சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏன் என்று சொன்னால் அந்த இரத்த கசிவு நிற்க வேண்டும். ஐஸ்கிரீம் கொடுங்க என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு பிள்ளை ஜலதோஷத்தினாலே, கோல்டுனாலே, சளியினாலே கஷ்டப்படுகிறார், ஐஸ்கிரீமை காட்டக்கூட கூடாது. இப்போ நான் வந்து பார்ஷியலாக இருக்கக்கூடாது, பார்ஷியல் இருக்கக்கூடாது என்று சொன்னால் சளி பிடித்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது என்பதினாலே இந்த பிள்ளைக்கு ரத்தம் கசிந்தாலும் பரவாயில்லை, நான் ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டேன் என்று இருப்பதா, இல்லை இந்த பிள்ளைக்கு ரத்தம் கசியக்கூடாதுன்னு நான் ஐஸ்கிரீம் கொடுத்தால்தான் இந்த ரத்த கசிவு நிற்கும், இந்த பிள்ளைக்கு பரவாயில்ல நிமோனியா ஜுரம் வந்து செத்தாலும் பரவாயில்ல இந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன், நான் பார்ஷியல் இருக்கக்கூடாது, பச்சைப்பாதம் காட்டக்கூடாது என்று சொல்லி இந்த பிள்ளைக்கும் ஐஸ்கிரீம் கொடுப்பதா என்றால், தத்துவ ரீதியாக பட்சபாதமற்று இருப்பது ரெண்டு பேருக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காமல் இருப்பதினாலே அல்ல, ரெண்டு பேருக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பதினாலே அல்ல, பட்சபாதமற்று இருப்பது இந்த பிள்ளைக்கு எது நல்லதோ அதை அந்த பிள்ளைக்கு செய்கிறேன், இந்த பிள்ளைக்கு எது நல்லதோ அதை இந்த பிள்ளைக்கு செய்கிறேன், நான் பட்சபாதமற்று இருக்கிறேன். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா? இதுதான் உண்மையான பட்சபாதமற்ற நிலை. ரெண்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் அறுப்பதினாலோ, ரெண்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பதினாலோ நான் பட்சபாதமே இல்லாதவன் அது அல்ல. ஒரு நல்ல கணவன் இருக்கிறான், நான் மாமியார் என்னுடைய அம்மாவுக்கு என் மனைவிக்கு இடையில பட்சபாதமே இல்லாமல் இருக்க விரும்புகிறேன், எங்கள் அம்மாவுக்கு சுகர் வியாதி இருக்குது, என் மனைவிக்கு அல்வா பிடிக்கும், அதனால் ரெண்டு பேருக்கும் சண்டை வேண்டான்னு அல்வா வாங்கிட்டு வந்துட்டேன், அம்மா சாப்பிட்டு சீக்கிரம் போனால் நிம்மதி, அடப்பாவி. இல்லை எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கிறது, அதனால என்னுடைய மனைவிக்கு நான் அல்வாவே கொடுக்க மாட்டேன், நான் பார்ஷியலே கிடையாது, என்ன பெற்ற தாய் அல்வா சாப்பிட முடியாதுன்னா அப்புறம் என் மனைவிக்கு நான் எப்படி அல்வா கொடுக்க முடியும், அது முட்டாள்தனம். மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை மனைவிக்கு செய், மனைவியை கனப்படுத்து என்று வேதம் சொல்லு, பெற்றோரை கனப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அம்மாவை எப்படி கனப்படுத்த வேண்டுமோ அப்படி அம்மாவை கனப்படுத்த வேண்டும், மனைவியை எப்படி கனப்படுத்த வேண்டுமோ அப்படி மனைவியை கனப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கிருபை எனக்கு கர்த்தர் தந்தபடினாலே தைரியமாக பேசுகிறேன். அப்போ பார்ஷியாலிட்டி இல்லைங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒன்றாக செய்வதனாலே அல்ல, யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை அவர்களுக்கு செய்வது தான் நான் பட்சபாதமற்று இருப்பது. அதான் நிதானம், அதான் நியாயம். என் வாய் நியாயத்தை பேசுனாமா, இது உனக்கு உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு இது ஒத்து வராது, நீ இப்போ கோதுமை கஞ்சி குடி, அந்த பிள்ளை சூப்பு குடிக்கட்டும், என் பிள்ளை அது வளர்கிற பிள்ளை, அது ஸ்போர்ட்ஸுக்கு போகிறான், அவனுக்கு சூப்பு தேவை, நல்லா எலும்பு சூப்பு, கால் எலும்பு சூப்பு அவனுக்கு தேவை, அவன் விளையாடணும். நீ அந்த கால் எலும்பில் இருக்க கொழுப்பெல்லாம் சேர்த்து சூப்பு குடிச்சிட்டன்னா அவன் உடம்பு கட்டுப்படுமா, நீ இது குடிக்காத. இதை சொல்ல தெரிந்தவன் தான் நியாயமாய் பேசுகிறான். இப்போ நியாயமாய் பேசும், நியாயமாய் பேசும் என்றால் அம்மாவுக்கு எது தேவையோ அது அம்மாவுக்கு, பிள்ளைக்கு எது தேவையோ அது பிள்ளைக்கு என்று ஒருவனுக்கு பேச தெரிந்தால் அவன் நியாயமாய் பேசுகிறான். பிரியமானவர்களே, அப்போ நியாயம் என்றால் யாருக்கு எது தேவை, யாருக்கு என்ன சொல்லணும், எல்லாருக்கும் ஒரே ஆலோசனை சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரே மருந்து எடுத்து கொடுக்க முடியாது, அந்தந்த வியாதிக்குரிய மருந்தே அந்தந்த ஆளுக்கு கொடுக்கணும். பிரியமானவர்கள், அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 15:2 வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 15:2, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். யாருக்கு என்ன சொல்லணும், மனைவிட்டு என்ன சொல்லணும், அம்மாட்ட என்ன சொல்லணும், பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும், ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்லணும்,
யார் யார் இது? பிரியமானவர்களே, இந்த பரஸ்திரி என்ற சொல்லை ரபிகள் அழகாக பிரித்திருக்கிறார்கள். முகமதிகள் அதை பின்பற்ற பரஸ்திரி யார்? ஐந்து பெண்களை தவிர மற்ற எல்லாரும் பரஸ்திரிகள். பரஸ்திரி என்று சொன்னால் அந்நிய ஸ்திரி, பரலோகம், பரதேசி, அது கெட்ட வார்த்தை அல்ல. அந்நிய ஸ்திரி யார் இந்த ஐந்து பெண்கள் என்று சொன்னார்? அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, மகள். இந்த ஐந்து பேரிடத்திலும் அறிவு உள்ளவன் வெவ்வேறு விதமாக நடக்க வேண்டும். தாயின் மடியிலே படுப்பதற்கு ஒரு வயது இருந்தது, மனைவியின் மடியிலே படுப்பது வேறு ஒரு வயது. மனைவியின் மடியிலே படுப்பது போல தாயின் மடியிலே படுக்க வைக்க முடியாது. பெண் குழந்தை மகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மடியிலே படுக்க வைத்தது போல் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு மடியிலே படுக்க வைக்க முடியாது. அப்போ ஒரு அறிவுள்ளவனுக்கு, அதான் நியாயம், அதான் நிதானம், ஒரு அறிவுள்ளவனுக்கு அம்மா மடி என்ன, மனைவி மடி என்ன, மகளுடைய மடி என்ன என்று வேறுபாடு தெரியும். அக்கா இடத்துல பேசுகிறது போல், தங்கை இடத்துல பேசுகிறது போல் அக்கா இடத்துல பேச முடியாது. அக்கா காண நான் பிறந்தவன், நான் காண என் தங்கை பிறந்தவன். என் தங்கையை ஒருவேளை கண்டிக்கலாம், அதே போல் அக்காவை கண்டிக்க முடியாது. அப்போ இந்த ஐந்து பேரிடத்திலும் என்னுடைய உறவுகளாக இருந்தாலும் ஐந்து பேரிடத்தில் நான் பேசுகிறது வேறு விதமாக இருக்க வேண்டும். அவன் தான் நியாயமாய் பேசுகிறான், இல்லைன்னா அந்த தாயை அழுவார்கள், அநியாயமாக பேசுகிறான். இல்லைன்னா அந்த மனைவி அழுவாள், அநியாயக்காரன்ப்பா, ஏன் அவன் நியாயமாக பேசவில்லை, அவன் என்னமோ நான் பட்சபாதம் இல்லாமல் பேசுகிறேன் என்று பேசுகிறான், பேசுகிறதில் நியாயம் இல்லை. அவன் யார் அறிவுள்ளவன்? இது அம்மா மடி, இது மனைவி மடி, இது மகளுடைய மடி என்று யாருக்கு தெரியுமோ, வேறுபடுத்த தெரியுமோ அவன் அறிவுள்ளவன். இது என்னுடைய அக்காள், இது என்னுடைய தங்கை, நான் அக்கா இடத்துல பேசுகிறது போல் என் தங்கை இடத்துல பேச முடியாது என்று அறிந்தவன் அறிவுள்ளவன். எனக்கு இந்த வேறுபாடுகள் எல்லாம் தெரியாது என்று சொன்னான். இந்த வேறுபாடுகள் மாத்திரமல்ல, எனக்கு மனைவிக்கும் அந்நிய ஸ்திரிக்கும் எனக்கு வேறுபாடு இல்லை என்று ஒருத்தன் சொல்வான் ஆனால் எவ்வளவு பெரிய முட்டாள அவன், எவ்வளவு கேடு கட்டவன் அவன். கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். முட்டாளை முட்டாள் என்று சொல்லுகிறேன், அவனுக்கு மனைவிக்கும் வேறு ஸ்திரிக்கும் வேறுபடுத்தி பார்க்க தெரியவில்லை. அதே போல பெண்களுக்கு பரபுருஷர்கள் வேதத்தில் இந்த சொல்லை பார்க்காவிட்டாலும் அப்பா, அண்ணன், தம்பி, மகன், கணவன் என்ற இந்த உறவுகளை தவிர மற்ற எல்லா ஆண்களும் பரபுருஷர். தவறான சொல்ல அல்ல, வேறு உறவு கிடையாது, வேறு உறவு கிடையாது. இந்த ஐந்து பேரிடத்துலேயே ஐந்து விதமாக ஒரு அறிவுள்ள ஒரு பெண் நடந்து கொள்வாள். பிரியமானவர்களே, அப்போ இங்கே நியாயமாய் பேசுவேன் என்று சொன்னால் தேவ நீதியை பேசுவது மாத்திரமல்ல, உள்ளத்தில் ஒரு கண்ணியத்தை வைத்து கொண்டு ஆனஸ்டாக இருந்து வாயினால் நியாயத்தை பேசு, எது சரியோ அதை பேசும். இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள், நம்ம நாவை அதுக்கு பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 39:3-4 வசனங்களை வாசிப்போம். நான் மூன்றாம் வசனம் வாசியுங்கள். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து, என் நாவினால் விண்ணப்பம் செய்து கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம். அவ்வளவு வேதனை பிரச்சனை. ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ் என்ற பாடலை பாடினோம். என் நாவினால் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், என் கவலைகள், என் கஷ்டங்கள், என் பாரங்கள் எல்லாவற்றையும் நான் ஊரெல்லாம் அலப்பி கொண்டு வர மாட்டேன். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, உடனே பக்கத்து சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்ககிட்ட, எங்கள் வீட்டில் இப்படி, எங்கள் மாமியார் இப்படி, என் புருஷன் இப்படி இல்லை, என் மனைவி இப்படி, என் மனைவி இப்படி செய்ய மாட்டான், எங்கள் மாமனார் இப்படி, ஏதோ ஒன்று மற்றவங்கிட்ட அலப்புவாங்க. பிரியமானவர்களே, ஆனால் தேவனுடைய பிள்ளை அப்படி செய்ய மாட்டான்.
அவன் இருதயம் தியானிக்கும் போது அனல் கொண்டது, அவனால் வேதனையை தாங்க முடியல. ஏன் ஆண்டவன் எவ்வளோ காலம் மௌனமாக இருப்பே, ஏன் பதில் செய்ய மாட்டேங்கிறீர், அவனால் வேதனையை தாங்க முடியலை. பிரியமானவர்களே, அவன் தேவனிடத்திலே சொல்லுவான் அவனுடைய பாரங்கள் பிரச்சனைகளை. ஒருவேளை ஜபத்துக்காக, ஒரு ஜப உதவிக்காக, குறை சொல்வதற்காக இல்லை. அவர்கள் நம்ம ஜபத்திலே தாங்க வேண்டும். என்னென்றால் இயேசுவே எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார், என்னோடு கூட ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொன்னார். பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான எங்களுக்கு உங்கள் ஜெபம் தேவைப்படும் போது உங்களுக்கு எங்களுடைய ஜெபம் தேவைப்படலாம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே நான் சொல்வது ஜெபத்துக்காக, ஒரு ஜெப ஒத்தாசைக்காக, உங்களோடு கூட சேர்ந்து இந்த போராட்டத்தில் சில ஜபிப்பதற்காக உங்களுடைய கவலைகள் பாரங்களை பகிர்ந்து கொள்வதல்ல, அதை பற்றி சொல்லவில்லை. ஒரு தேவனுடைய மனுஷன் ஏதோ தன்னுடைய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, உடன் பணி செய்கிறவர்களோடு கூட, நண்பர்களிடத்தில், உறவுகளிடத்தில், ஆனேவாலே ஜானேவாலே என்று சொல்வார்களே, வந்தவர் போனவர் இடத்துலலாம் என் பொண்டாட்டி இப்படி, என் புருஷன் இப்படி, என் பிள்ளை இப்படி என்று சொல்லுகிறது பைத்தியக்காரத்தனம். ஆனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பொதுவாக நம்முடைய பாரங்களை எல்லாம் சில இடத்துல சொன்னால் ரெண்டு காரியம் நடக்கும். சொல்லி முடிப்பதற்குள்ளாக அவர்கள் தங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ பெருசாக அழட்டிக்கிற, என் பிரச்சனை என்ன தெரியுமான்னு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று, வெளியே போய் நம்மை தூற்றுவார். ஒருவேளை நமக்காக பரிதாபப்படுவது போல காண்பிப்பார்கள். பரிதாபப்படலாம், அந்த பரிதாபத்தினால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. வெளியே போய் தூற்றுவார், நம்மை அற்பமாய் நினைப்பார். இதனால் எந்த பிரயோஜனம் வராது. ஜபிக்காத அம்மா அப்பாட்ட சொல்கிறனால கூட ஒரு பெரிய பிரயோஜனம் வந்துடுறதுங்க. பிரியமானவர்களே, ஒரு குட்டி தத்துவ கதை. ஒரு அம்மா, அவங்களால் அந்த குடும்பத்தில் வாழ முடியலை, மகன் குடும்பம் ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை, அவங்களால் வாழ முடியலை. அதனால் ஒரு நாள் ராத்திரி வீட்டை விட்டு புறப்பட்டுறாங்க. எங்கே போகணுன்னு தெரியல, அப்படியே ஊருக்குள்ளேயே போயிட்டே இருக்கிறாங்க. கிராமத்தை தாண்டிட்டாங்க, இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு பாலடைந்த ஒரு மண்டபம் இருக்குது. சரி, இரவு அங்கே படுக்கலாமே, அந்த மண்டபத்தில் போய் படுக்கிறக்காக உட்காடுறாங்க. ஏற்கனவே அந்த மண்டபத்தினுடைய தூண்கள்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு, ஒரே ஒரு தூண் கொஞ்சம் நின்றுது. அந்த தூண் கடையில் மண்டபம் சரிஞ்சு கிடக்குது. அந்த தூண் கடையில் போய் அவங்க உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அந்த தூணை பார்த்து பினாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ இப்படி எனக்கு கஷ்டம், இப்படி பண்ணால் இப்படி பண்ணேன், இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு தன்னுடைய கவலைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த தூணும் முறிஞ்சு விழ ஆரம்பிச்சது. கடை கடை முறிகிறத பார்த்தோன்னே இவங்க விலகிட்டாங்க. அந்த மண்டபம் அப்படியே முழுமையாக இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஆனால் இந்த மண்டபத்தில் வந்து படுக்கலாம், இந்த உடைந்து போன பாலடைந்த மண்டபத்தில் இந்த ஓரத்தில் ஒதுங்கலான்னு வந்தால் இந்த மண்டபமே இடிந்து விழுந்து விட்டது என்று பார்க்கும்போது அந்த உடைந்த தூண் பேச ஆரம்பித்தது. எம்மா, இப்படி வர்றவங்க போகிறவங்கெல்லாம் எங்கிட்ட உட்காந்து பாரத்தை சொல்லி 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 ஏற்கனவே மூணு தூண் உடஞ்சி போச்சுது. நான் மாத்திரம்தான் கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருந்தேன். நீ வந்து உன் பாரத்தெல்லாம் சொன்னதில் நானும் உடஞ்சி போயிட்டேன். இப்போ உனக்கு படுக்க இடம் இல்லை, இப்போ உனக்கு படுக்க இடமில்லை என்று சொன்னதான். பிரியமானவர்களே, நம்ம மற்றவர்கள்ட்ட போய் நம்முடைய பாரங்களை சொல்லுவதனாலே நமக்கு தீர்வு ஏற்படாது, நமக்கு இருக்கிற படுக்கிற இடமும் இல்லாமல் போய்விடும். யாரிடத்தில் நம்முடைய பாரங்களை சொல்ல முடியும்? ஒரு பரிசுத்தவான் என் நாவு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும், ஆண்டவர்கிட்ட என் பாரத்தை சொல்லும். வேறு யாரிடத்திலாக என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் என்னுடைய பாரங்களை லகுவாக்குவார்கள் என்பதற்காக அல்ல, எனக்காக ஜெபிப்பதற்காக சொல்லியிருப்பேன். இது என் நாவு கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை சொல்லும். என் நாவு என்ன செய்கிறது? தேவ நீதியை பேசுகிறது. என் நாவு நியாயத்தை பேசுகிறது. என்னுடைய நாவு தேவனிடத்தில் என் விண்ணப்பத்தை பேசுகிறது. அது மாத்திரமல்ல, நான்காவது வாசிக்கிறோம், சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன்,
என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அவரும் என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நல்ல வேகமாக எழுதுது. அந்த எழுத்தாணி மாதிரி என்னுடைய நாவு பட பட படப்படன்னு பேசுது. எதை பற்றி பேசுகிறது? என்னுடைய ராஜாவை பற்றி பேசுகிறது. பிரியமானவர்களை, மிக தாழ்மையாக மிக உறுதியாக நான் நம்புகிறேன், ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்களுடைய தெய்வங்கள் மேலே நம்பிக்கை இருக்கலாம், அவங்க தெய்வங்கள் அவங்களுக்கு பெருசாக இருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையை தாண்டி அந்த தெய்வங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இதிகாசங்கள், புராணங்கள், கதைகள், அதில் உள்ள அந்த தெய்வங்களை பற்றி உள்ள செய்திகள், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை பற்றிய செய்தி, ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, தாவீதை பற்றி, சாலமோனை பற்றி அல்ல, அந்த தெய்வம், அந்த தெய்வத்துடைய பரிசுத்தம், அந்த தெய்வமாக வந்த அவதாரம் இயேசு, அவருடைய வாழ்க்கை. நீங்கள் எடுத்து பாருங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்து நீங்கள் பெருமைப்படலாம், அவர்கள் தங்கள் தேவர்களை குறித்து பெருமைப்படட்டும், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் நம்முடைய மனசு நிச்சயமாக சொல்லும், நாம் பின்பற்ற முடியும் என்று சொன்னார், ஒரு மனிதன் பின்பற்ற முடியும், பின்பற்ற விரும்புவான் என்று சொன்னார், இந்த தெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பின்பற்ற முடியாது. பிரியமானவர்களே, யோசிப்பார், இந்த தேவனை பற்றி பேசுங்க. நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கன்னு சொன்னார். பரிசுத்தமான ஒரு தெய்வம், அன்பான தெய்வம், இரத்தத்தை குடிக்கிற ஒரு தெய்வம் அல்ல, இரத்தத்தை கொடுக்கிற தெய்வம். நீ என்னை தொட்டால் நான் தீட்டாகி விடுவேன், நீ என்னிடத்தில் வரக்கூடாது என்று யாரையும் தடுக்கிற தெய்வம் அல்ல, தீட்டை போக்குகிற தெய்வம். குஷ்டரோகியை தொடுகிறார், அவர் தீட்டாகவில்லை. நீ குஷ்டரோகியனை தொற்றாத, விலகிப்போ விலகிப்போ என்று சொல்லவில்லை. உதிர ஊரில் கஷ்டப்படுகிற பெண் வந்து தொட்டு, ஐயோ நீ வந்து தொட்டா தீட்டு பட்டுருவேன், நான் அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணுமே, தள்ளி போயிரு தள்ளி போயிரு என்று கத்தவில்லை. அந்த தீட்டு உள்ள பெண் தொடும்போது அவள் தீட்டு மாறியது, இவர் தீட்டாகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்னுடைய தெய்வம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய மருத்துவமனையில் நின்று கொண்டிருந்தேன், திடீரென்று அங்கே இருந்த ஒரு அவங்க வணங்குகிற ஒரு தெய்வத்தினுடைய அந்த சிலை, அந்த மூர்த்தி, அதை திடீரென்று அது பூஜை செய்து துணியெல்லாம் போட்டு மூடினாங்கள். நான் முதல் முறையாக அப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறேன், ஏன் திடீரென்று துணி போட்டு மூடுகிறார்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இப்போ அந்த வழியாக ஒரு பிணம் வருது, பிணம் வரும்போது எங்கள் தெய்வத்தை மூடிடுவோம், தெய்வம் தீட்டுப்பற்றக்கூடாது, அதனால் பிணம் வரும்போது தெய்வத்தை மூடி விடுவோம் என்றார்கள். அவர்கள் நம்பிக்கையை நான் பரிகசிக்கவில்லை. பிரியமானவர்களை, பிணம் வரும்போது அந்த பிணத்தை போய் தொட்டாரே, அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பிணம் வரும்போது போய் பிணத்தை தொட்டு வாலிபனை எழுந்துரு என்று சொன்னாரே. அவங்களுடைய கலாச்சாரத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் பிணத்தை தொட்டால் தீட்டு தான். உதிர ஊரலினாலே கஷ்டப்படுகிற ஒரு பெண் தொட்டால் ஊரல் தான், தீட்டு தான். ஆனால் அந்த தீட்டை ஏற்றுக்கொண்டார். பிறவியிலேயே பிறக்கும் பொழுது தமிழில் கந்தை துணியில் சுற்றினார்கள் என்று இருக்கிறது மூல மொழியிலே. தீட்டு என்று சொல்லி தூக்கி எரிந்த அந்த இரத்த கரை படிந்த அந்த தீட்டு துணியிலே தான் இயேசு பாலகன் சுற்றப்பட்டார். அவர் யாரையும் தீட்டுள்ளவர்கள் என்று தள்ளவில்லை, தீட்டை ஏற்றுக்கொண்டவர், தீட்டை ஏற்றுக்கொண்டவர். இந்த காலனி வழியாக இந்த சாமி வரமாட்டார், வந்தால் சாமி தீட்டுப்பட்டு விடும், அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அவர்களை தேடி போகிற ஒரு சாமி, அது ஏன் சாமிங்க?
நான் நம்புகிற சாமி, நான் ஆராதிக்கிற சாமி, யாரையும் தீட்டுன்னு சொல்லாத ஒரு சாமி என்னுடைய நம்பிக்கை. பிரியமானவர், இந்த சாமியை பற்றி பேசுங்க, இந்த தெய்வத்தை பற்றி பேசுங்க, இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க, இவர் ரத்தம் குடிக்கிறவரா கொடுக்கிறவரான்னு சொல்லுங்க, தீட்டை கண்டு விலகுகிறவரா தீட்டை கழிக்கிறவரா என்று சொல்லுங்க. மற்றொரு நம்பிக்கையை குறை சொல்ல வேண்டாம், நம்ம நம்பிக்கையை பற்றி பேசுங்க. பிரியமானவர்கள், என் நாவு விரைவாக எழுதுகின்ற எழுத்தான், என் தெய்வத்தை பற்றி நான் பேசிக்கொண்டே இருப்போம். ரெண்டு கல்லூரி நண்பர்கள் நாத்தியர், ரெண்டு பேருமே நாத்தியர், இறை நம்பிக்கை இல்லாதவர். கல்லூரி முடிக்கிற பருவத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு இறை நம்பிக்கை வந்தது. ஒருவன் கிறிஸ்தவனானான், இன்னொருவன் வேறு மதத்தை தழுவினான். அப்புறம் அவங்கவங்க வேலை வாய்ப்பு திருமணம் தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் கழித்தவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆன காலத்தில் மீண்டுமாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரெண்டு நண்பர்களும் பேசுகிறார். அப்போ இந்த கிறிஸ்தவ நண்பன் சொல்லுகிறான், ஆண்டவனை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல வேலை கிடைத்தது. அந்த இந்து நண்பன் சொல்ல, எனக்கும் தெய்வன் நல்ல வேலை கொடுத்தான். கிறிஸ்தவ நண்பன் சொல்லுகிறான், என் தெய்வம் எனக்கு நல்ல மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை கொடுத்தார். அவன் சொல்லுகிறான், எனக்கும் நல்ல மனைவி பிள்ளைகள் குடும்பம் என் தெய்வம் கொடுத்தது. இந்த கிறிஸ்தவன் சொல்லுகிறான், நல்ல வீடு வாசல் எல்லாம் செட்டில் ஆகிட்டேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறான். அந்த இந்து அந்த நண்பன் சொல்லுகிறான், நானும் இந்த மாதிரி வீடு வாசல்லாம் எனக்கு நல்ல சொத்து சுகம்லாம் இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் திருமணம் ஆயிட்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த கிறிஸ்தவன் சொல்லுகிறான், என்னை என் தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார், நான் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய நண்பன் அவன் வணங்குகிற ஒவ்வொரு தெய்வமாக யோசித்து பார்க்கிறான். இந்த தெய்வம் போல மாறுவோமா, அந்த தெய்வம் போல மாறுவோமா என்று யோசித்து யோசித்து பார்க்கிறான். அவன் அந்த தெய்வங்களையெல்லாம் வணங்குகிறான், அதில் எந்த தெய்வத்தை போல அவன் மாறுவதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை. அவன் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. பிரியமானவர்களே, நாம் மாதிரியாக பின்பற்ற அடிச்சுவடுகளை வைத்து போன ஒரு தெய்வம் உண்டானால் அது நம்முடைய தெய்வ மாத்திரம்தான். இதனாலே நான் மற்ற தெய்வங்களை விமர்சிக்கிறேன் என்றல்ல, என் தெய்வத்தினுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்ற முடியும். அவரை நான் பின்பற்றி வரும்படியாக அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை எனக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அந்த தெய்வத்தை பற்றி பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என்னுடைய நாவு யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், யாரையும் விமர்சிக்க வேண்டாம். அவரவர்களுக்கு அவருடைய மத நம்பிக்கை பெரிதாக இருக்கும். ஆனால் உங்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்னவர், என்னை போல நீங்கள் மாறுங்கள் என்று சொன்னவர், நாம் அவரை பின்பற்றும்படியாக தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக வைத்தவர், அவரை பின்பற்றுங்கள், அவரை பின்பற்று, அவரை பற்றி பேசு. அவரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான காரியம் இருக்கிறது. அப்போ என் நாவு அவருடைய நீதியை பேசும், நியாயத்தை பேசும், அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும், அவரை பற்றி பேசும். அது மாத்திரமல்ல, 5வதாக 119வது சங்கீதம் 172வது வசனத்தில் வாசிக்கிறோம், உமது கற்பனைகளை எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். என்னுடைய நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். பிரியமல்ல, தேவனுடைய வசனம் எவ்வளோ நல்லது. பைபிள் என்ன சொல்லியிருக்கு, இது ஒரு மதம் கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுவாயாக. பைபிள் என்ன சொல்லியிருக்கு, உன்னை நேசிக்கிறது போல் உன் மனைவியை நேசி. பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுறது போல் உன் புருஷனுக்கு கீழ்ப்படி. பைபிள் என்ன சொல்லியிருக்கு, உன் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்குது, உன்னிடத்தில் பணி செய்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணாத. அவங்களுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு. பைபிள் என்ன சொல்லியிருக்கு, உன் மனைவிக்கு துரோகம் செய்யாத, உன் சகோதரனுக்கு துரோகம் செய்யாது. ஏங்க, இது தானே பைபிளில் இருக்குது. பைபிளை படித்தா யாராவது கெட்டுப்படுவாங்களா?
பைபிளை படித்தா யாராவது துரோகம் பண்ணிடுவாங்களா? பைபிளில் நான் எங்கேயுமே மதத்தை பார்க்கலை. நீ இத்தனை மெழுகுவத்தி ஏற்றணும், இத்தனை கேண்டில் ஏற்றணும்னு அவர் சொல்லலைங்க. அவர் என்ன சொன்னார்? உங்கள் அப்பா அம்மா கனம் பண்ணுன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? பொய் சொல்லாதன்னார். உன்னை ஒரு மைல் தூரம் வர யாராவது பலவந்தம் பண்ணா, உன் மைண்ட் செட்டு ரெண்டு மைல் தூரத்துக்கு போகிறதுக்கு வில்லிங்காக இருந்தா நீ பாக்கியவானா இருப்ப. அவர் என்ன சொன்னார்? யார்ட்டையா கடன் கொடுத்தா அவங்கள கஷ்டப்படுத்தி கேட்காத. இதில் என்னங்க தப்பு இருக்குது? இது என்ன இருக்குது? அவர் சொல்லிக் கொடுத்த உபதேசங்களை மற்றவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அதான் வாழ்க்கை முறை. பொது அடிக்கடி சொல்லும், சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் சத்தியத்தை எப்படிங்க அறியிறது? அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள். இடைவிடாமலுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வந்தால் இதான் சத்தியம்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அப்படி நம்ம அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கி நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கும். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை ரெண்டு ரூம் பெருக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா உன் மைண்ட் செட்டில் நாலு ரூம் பெருக்கிறதுக்கு வில்லிங்காரு. இந்த ரெண்டு ரூமை நீ பெருக்கி சுத்தம் பண்ணுறது உனக்கு அற்ப காரியம், லகுவான காரியமாக இருக்குங்கிறாரு. அதில் நிலைத்திருந்தால் அந்த சத்தியம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக விடுதலையை கொடுத்துரும். அவன் ரெண்டு ரூம் பெருக்குன்னு சொல்கிறான், நீங்கள் நாலு ரூம் பெருக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க. யூ ஃபைண்ட் அ வண்டர்ஃபுல் ஃப்ரீடம். அவ்வளோதான் இயேசு சொன்னார். அவன் இயேசு சொன்ன வார்த்தைகள் அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. அதை குறித்து உங்கள் நாவு விரிவாய் பேசட்டும். இது அங்கே இயேசு சொல்லியிருக்கிறாரு, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. அவர் பைபிளில் சொல்லியிருக்கிற பொய் சொன்னால் நம்மெல்லாம் நரகத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்குது. பிரியமானவர்களே, இதில் ஒன்றும் அநியாயம் கிடையாது, இதில் மத மாற்றம் கிடையாது. அப்படியே வார்த்தைகளை விவரித்து சொல்லுங்க. நல்லா அந்த வார்த்தைகளை படியுங்க. உங்கள் இருதயம் நல்ல விஷயத்தினால நிரம்பட்டும். இறுதிய நல்ல விஷயத்தினால நிரம்பும் போது உங்களுடைய நாவு விரைவாக எழுதுகளுடைய எழுத்தாணியாக மாறும். உள்ளத்தில் இருக்கிறது தான் உதட்டில் வரும். நியாயப்படி உள்ளத்தின் நிறைவுனாலே வாய் பேசும். நம்ம உள்ள முழுசு நம்முடைய வார்த்தைகளால் நிறைந்திருந்தால் நம்முடைய வாய் பேசிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ரெண்டு சாமியல் 23:2 வாசிக்கிறோம். ரெண்டு சாமியல் 23:2, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. மைட்டன் நல்ல உங்க அவருடைய வசனம் உங்களுடைய நாவில் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:18 சொல்லுகிறார், ஞானவான்களுடைய நாவு ஔஷதம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் ஔஷதம், மெடிசின். கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 மற்றவர்களுக்கு நல்ல ஹீலிங் உண்டாகுங்க, ஆறுதல் தேர்தல் உண்டாகும். மதத்துக்கு அப்பாற்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் 66:17. சங்கீதம் 66:17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். பிரியமல்ல, ஆறாவது, எவ்வளவாய் அவரை புகழ முடியுமோ அவ்வளவாய் உங்களுடைய நாவினாலே அவரை புகழுங்கள். நம்ம தொடக்கத்தில் வாசித்த சங்கீதம் 35:28 கூட நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 35:28, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டிருக்கும். நாள் முழுவதும் என்னுடைய நாவு உம்முடைய துதியை சொல்லிக்கொண்டிருக்கும். கர்த்தரை புகழ்ந்து பாடு. எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம அவரை புகழுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம அவரை புகழுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசியாக சங்கீதம் 126:2 வாசிங்க. சங்கீதம் 126:2, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நம்முடைய நாவு
ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நம்முடைய நாவு என்று சொல்லும்போது என்னுடைய நாவு அதில் சேர்ந்திருக்கு. நாங்கள்லாம் வரோம்னா நான் வரேன்னு அர்த்தம். இப்போ நம்முடைய நாவு என்று சொன்னால் என்னுடைய நாவும் சேர்த்து, என்னுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கு. புலம்பலால் நிறைந்திருக்க வேண்டாம். நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கும் போது அப்பொழுது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்படி நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தால் நிறைந்திருக்க 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 மற்றவர்கள் சொல்லுவார்களா, இவங்க தெய்வம் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று. புலம்பல் பாடுவதை விட்டுவிடும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்கள், முகம் மலர்ச்சி பெரிய ஔஷதம், மனம் மகிழ்ச்சி, நல்ல ஆனந்த சத்தம், நீதிமான வீடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா பாட்டு பாடுங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. அப்போ மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க நம்பி இருக்கிற தெய்வம் பெரியவர், நம்ம தெய்வம் பெரியவர் பெரியவர் சொல்லிக்கிட்டு நம்ம புலம்பல் பாடிக்கொண்டிருப்போமானால் மற்றவங்களுக்கு புரியாது. உன் தெய்வம் பெரியவர் என்று சொல்லுகிறாய், புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிறாயே என்பார். பிரியமானவர்கள், எவ்வளவுக்கு அதிகமாக அவரை துதிக்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாம் பெற்றோர் பிள்ளைகள் குடும்பம் ஆனந்த களிப்புடன் பாடும்போது மற்றவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஏழு குறிப்புகள். நம்முடைய நாவு, நம்முடைய நாவு தேவ நீதியை பேச வேண்டும், நியாயமாய் நிதானமாய் பேச வேண்டும், நம்முடைய பாரங்கள் கவலைகளை அவரிடத்தில் சொல்லி விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவரை பற்றி பேச வேண்டும், அவருடைய வார்த்தைகளை பேச வேண்டும், அவருடைய புகழை பாட வேண்டும், எப்போதும் அவர் நிமித்தமாக கம்பீரித்து மகிழுகிற ஒரு நாவாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி இருக்குமானால் நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 21:23, மிக முக்கியமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 21:23, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இங்கே காக்கிறான் என்றல்ல, அதை ஹேண்டில் பண்ணுறான், அதை கீப் பண்ணுறான். உங்கள் நாவை உங்களுக்கு சரியானபடி ஹேண்டில் பண்ண தெரியுமானால், பயன்படுத்த தெரியுமானால், உங்கள் ஆத்மாவை உங்கள் சைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்து கொள்ளலாம். உங்கள் நாவை உங்களுக்கு சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தை நீங்களே கொடுத்து விடுவீர்கள், நீங்களே கெடுத்து விடுவீர்கள். பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் நாவின் மாறு உத்தரத்தில் இருக்கிறது. ஒரு நாள் அதை குறித்து தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய நாவை காத்தால் என் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். 15:4 வாசியுங்க, நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இங்க ஆரோக்கியமுள்ள நாவு என்று இருக்கிறது. மூலமொழியில் ஹோல்சம் டங், நல்ல ஹீலிங் தரக்கூடிய டங். அந்த ஹீலிங் தரக்கூடிய டங் நமக்கு இருக்குமானா, அந்த நிறைவான நாவு நமக்கு இருக்குமானா, அதாங்க ஜீவ விருட்ச மாதிரி லைஃப் நல்லா இருக்கும். அந்த நிறைவான நாவு, ஆரோக்கியமான நாவு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தேவ நீதியை பேசுகிற நாவு, நிதானமாக நியாயத்தை பேசுகிற நாவு, நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாரங்களை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு நாவு, அந்த தேவனை பற்றி பேசுகிற நாவு, தேவனுடைய வார்த்தைகளை நியமங்களை விளக்குகிற ஒரு நாவு, பிரியமானது தேவனுடைய புகழ் பாடுகிற ஒரு நாவு, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்குள்ளாக கம்பீரித்து மகிழுகிற ஒரு நாவு நமக்கு இருக்கும் என்று சொன்னார். அதாங்க ஒரு ஜீவ விருட்சமாக வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு இருக்கும், நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்ம எல்லோரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு ஹோல்சம் டங் தார், இப்படி ஒரு ஆரோக்கியமான நாவை தார்,
புலம்பல் பாடுகிற நாவு, குறை சொல்லுகிற நாவு, புறங்கூறுகிற நாவு, பொய் சொல்லுகிற நாவு, மற்றவர்களுக்கு இச்சகம் பேசுகிற நாவு, புறங்கூறுகிற நாவு எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆரோக்கியமான நாவை தார். உண்மையாய் ஜெபிக்க விரும்புகிறோம். இருக்க இடத்துல உள்ள வலதுகிறத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி. சில எலும்பி நிற்கிறோம், எலும்பி தான் ஜெபிப்போமே நல்லது. வழக்கத்தின்படி தேவ சமூகத்தில் எலும்பி நின்று உங்களுடைய நாவை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள். பாஸ்டர்மார் நம்ம ஜெபத்தில் நடத்துவார்கள். ஆண்டவரே என்னுடைய நாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தை, போன வாரம் ஆண்டவரே என் நாவை அக்னினால் சுடும் என்று ஜெபித்தோம். இந்த வாரம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த ஆரோக்கியமான நாவு, அந்த ஹோல்சம் டங் எனக்கு தார். தேவனை புகழுகிற, தேவ பிரமாணங்களை எடுத்துரைக்கிற, தேவனிடத்தில் என்னுடைய பாரங்கள் கஷ்டங்களை சொல்லுகிற ஆண்டவரே, தேவ நீதியை பேசுகிற, நிதானமாய் நியாயமாய் பேசுகிற ஒரு நாவு எனக்கு தார்.